ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னோட வில்லேஜ் லைஃப் ரொட்டின் தான் உங்கள் கூட ஷேர் இருக்கேன் அதே மாதிரி ஒரு சூப்பரான ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் இப்படி தான் எழுந்து வேலை போயிட்ருக்கு ஸோ வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு ஆடு மாடுகளை பார்க்கணும் எல்லா வேலைகளையும் முடித்து பால் கறந்து காலையிலேயே எழுந்து சமைச்சாச்சு என்னம்மா காலையிலே எழுந்து சமைச்சாச்சா அப்படின்னு தான் கேட்பீங்க ஆமாங்க இன்றைக்கி வயலுக்கு களை குத்துறதுக்காக ஆளுங்க வராங்க ஸோ அதனால தான் நான் மார்னிங்கே சமைச்சிடுவேன் வயலில் வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் நான் வயலில் அவங்க கூட தான் இருப்பேன் சமையல் வேலையை காலையிலே முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வாரம் குறஞ்ச மாதிரியாக இருக்கும் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக நான் கொல்லையில் நிற்கிற மாதிரியாக இருக்கும் இல்லைனா இடையில இடையில ஓடி வந்து ஓடி வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரியாக இருக்கும் அவங்களுக்கு இடையில வந்து நான் டீ போட்டுட்டு போகணும் அவங்கள கவனிக்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒர்க்கெலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வேலையை குறைச்சிக்கிற விதமாக நான் காலையிலே எழுந்து சமைச்சிட்டேன் அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸாக அந்த அந்த டே எனக்கு போகும் அதனால தான் நான் வந்துட்டு மார்னிங்கே சமைச்சிடுவேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு களைக்கு ஊற்றுறதுக்கு எப்போவுமே வந்துட்டு ஆளுங்க ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த தடவை கொஞ்சம் கூப்பிட்டதுமே வந்து ஒரு பத்து ஆள் போல் நமக்கு வந்துட்டாங்க ரெண்டே நல்ல களை வெட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரவழிக்கு நம்ம வெட்டக்கூடிய ரெண்டாவது கலைங்க ஏற்கனவே முதல் கலை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில் இருக்குது இது வந்து ரெண்டாவது கலை நம்ம கொத்திகிட்ருக்கோம் வயசு பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு தாங்க மனசுக்கு என்றைக்குமே வயசாகாது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மனசை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷமாக நம்ம லைஃப் போகும் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க இவங்கெல்லாம் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு வயலில் இது மாதிரி களை போய் கூட நின்று பாருங்களேன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் எவ்வளோ சோகம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து நல்ல கலகலப்பாக சிரித்து அவங்க கூட அந்த களை கொத்துகிற வேலைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாேருமே சொல்லுவாங்க நீ ஏம்மா நீ வந்து களை கொத்திக்கிட்டு இருக்க நாங்கள் பார்த்துக்குறோம் நான் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம் நீ வீட்டுக்கு போகணுன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் நான் போக மாட்டேன் எனக்கு வந்து என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதா காட்டிலும் வயலில் ரொம்பவே ஜாலியாக போகும் அதனாலேயே நான் வந்து மெயினாக வந்து நான் வயலுக்கு போயிடுவேன் தியாவுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அவளுக்காக நான் எதுவுமே ஸ்பெஷலாக என் வீட்டில் எதுவும் செஞ்சு கொடுக்கல இது மாதிரி வயலில் கொஞ்சம் ஒர்க் இருக்குமா அதுக்கு மூலமாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவ வந்து எனக்கு எனக்கு குலோப் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா நிச்சயமாக செஞ்சு தரேன் ஆனால் களை வெட்டுற வேலை முடியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க அப்பா வந்து கடையில் ஐஸ்கிரீம் தான் வாங்கினது கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ அவருமே ஐஸ்கிரீம் சாப்பிடவே மாட்டார் என்னன்னு தெரில இன்றைக்கி அவருக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டார் போல இருக்குது அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகுது நம்ம பலாப்பழம் வெட்டி அது வந்து நல்லா பழுத்துருச்சு அது பழுத்துருச்சு அப்படின்றதுனால அதை நான் வந்து உடனே கட் பண்ணி கொடுத்துருங்க பசங்க அப்படியே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவினிங் டைமாக தான் நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆளுங்களுமே வந்து களை இருக்காங்க அந்த களைவெட்டுற டைமில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வெயில் அடிச்சது அதனால் வந்து மண்பானையில் தான் நான் வந்து தண்ணி வச்சு கொடுத்துருந்தேன் ஸோ வந்து அந்த வெயிலுக்கு வந்து என்ன சில்வர் குடமாக இருந்தாலும் பிளாஸ்டிக் குடமாக இருந்தாலும் உடனே டக்குன்னு சூடு வந்துடுது அதனால் மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே ஜில்லுன்னு இருந்தது தண்ணியும் தண்ணி சூடாகாமல் இருக்கும் பானையில் வச்சு கொடுக்குறதும் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து தான் இல்லையா அதனால அவங்களே வந்து வீட்டில் வெளியில் தான் வச்சு நான் பானை வச்சு தண்ணி ஊற்றி இருந்தேன் அது வயலுக்கு எடுத்துட்டு வாமான்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அங்கே வயலில் வச்சு எல்லாருக்குமே பானை தண்ணி தான் நான் கொடுத்துருந்தேன் கலவற்ற வேலையும் பார்த்திங்க அப்படின்னா கிடுன்னு முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரு நல்ல களவெட்டு முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பி இவங்க வந்து மூணு மணி வரைக்கும் காலையில் ஒரு ஏழரைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஏழரை இல்லை எட்டு மணிக்குள்ளே வந்துருவாங்க ஈவினிங் ஒரு மூணு மணி வரைக்கும் வெட்டுவாங்க முந்நூறுபா சம்பளம் ஆனாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் மூணு மணி வரைக்கும் சுத்தமாகவே நிற்க முடியல அப்படின்றதுனால ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போனவங்களை திரும்ப ஒரு மூணு மணி போல் நம்ம போயிட்டு அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் திரும்ப வெட்டுவாங்க ஈவினிங் களை ஸோ ரெண்டுமே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுரூவா கொடுத்தா போற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மளுமே வந்து அவங்களோட அந்த ஒப்பீனியன் வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிலும் வெயிலே நிற்காமல் அவங்களும் போய் வீட்டில் கொஞ்சம் வேலைகளை பார்க்குற மாதிரியா இருக்கும் சமைக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஒர்க்கெலாம் முடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து ஆனால் டிராக்டர் வந்து ரெண்டு தடவை அழைகிற மாதிரியாக இருக்கும் காலைல ஒரு தடவை அழைச்சிட்டு வந்து போய் விடணும் ஈவினிங் ஒரு தடவை அழைச்சிட்டு வந்து போய் விடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம அந்த அழுப்பு பார்க்காம அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுமே சூப்பராக கலவெட்டி முடிச்சிட்டோம் ரெண்டே நாளில் நம்ம களைவெட்ட வேலை முடிஞ்சிருச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது நாள் மூணாவது நாள் கால வேலைகள் இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கும் வீட்டு வேலைகளை பார்த்தோமா சமைச்சோமான்னு இருக்க முடியாது ஸோ வெளியில் ஆடு மாடு கோழிகள்னு எல்லா வேலைகளுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஆளை நம்பி எத்தனை ஜீவன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் மாடுகளுக்கெல்லாம் தீனி வைக்கணும் கோழிகளுக்கு தீனி போடணும் அப்புறம் ஆட்டுக்குட்டி குட்டி அதுக்கு தீனி வைக்கணும் இதெல்லாம் வேலையும் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வீட்டு வேலைகளை பார்க்குற மாதிரியாக இருக்கும் இருக்கும் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அசந்து உட்காருவோம் அப்படின்னா அதுவும் முடியாது அதுக்கப்புறம் வந்து சாணி மாதிரி இருக்கும் அப்புறம் பால் கற்க ஈவினிங் பால் கற்கிற வேலை இருக்கும் இது மாதிரி ரொட்டீன் ஒர்க் போயிட்டே தான் இருக்கும் கிராமத்தில் இருந்தோம் அப்படின்னா வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத விட ஒரு நிம்மதியான வாழ்க்கை யாரும் இந்த வேலையை நீ செய்ய அந்த வேலையை செய்ய அப்படின்னு வந்து ஒருத்தருக்கு அடிமை ஆகாமல் நம்மளோடய சுதந்திரமாக நம்மளால் முடிஞ்சப்போ இந்த வேலை வேணால் செஞ்சுக்கலாம் அது மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லா வேலைகளையும் முடிஞ்சிச்சு தியாவுக்கு வந்து குலோப்ஜாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதுக்காக தான் போயிட்டு நான் வந்து மாவு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வந்து குலோப்ஜாம் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருந்தா அப்படின்னாலே நிறைய மார்க் வாங்கியிருக்கலாம் ஹாஸ்டலில் போய் டென்த்து விட்டேன் இல்லையா நைன்த்திலேயே நம்ம போய் ஹாஸ்டலில் விட்டுருக்கணும் டென்த்தில் விட்டேன் அப்படின்றதுனால கொஞ்சம் அழுதுட்டு எங்களை பிரிஞ்சு இருக்க முடியாமல் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் படிக்காமல் விட்டுட்டா அதுக்கப்புறம் நல்லா படிச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பா அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மார்க் தான் நம்மளுமே வந்துட்டு அவளை எதுவும் சொல்லலை ரிசல்ட் வந்து அன்றைக்கே வந்து ஸ்கூலில் வர சொல்லியிருந்தாங்க அதனால் அவள் அன்னைக்கே போயிட்டு அவளுமே லெவன்த் வந்து அட்மிஷன் போட்டு வந்தாச்சு மேக்ஸ் பயோ தான் எடுத்திருக்கா ஸோ ஓகே அவளும் கேட்டது மாதிரி நம்மளுக்கு வயலில் வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டு வேலைகளையும் கொஞ்சம் முடிச்சுட்டு அவளுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம வந்துட்டு குலோப்ஜாமுன் இருக்கோம் வெறுமனே ஸ்வீட் மட்டும் செஞ்சால் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் கூடவே வந்து வடையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அரிசி பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் எங்கள் ஊரில் நான் பார்த்திங்க அப்படின்னா உரப்பு வடை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அதுதான் போகிறேன் இது அப்படியே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது நல்லா ஊறிட்டு இல்லையா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அது நல்லா வந்துட்டு நம்ம சக்கரை பாகில் ஊற வச்சாச்சு குலாப்ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஊறுச்சு அப்படின்னா சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து அரிசி பருப்பு வரமிளகாய் பூண்டு அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் தனியாக வந்து நான் ஒரு கைப்பிடி வந்து நிலக்கடலை அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் அதையுமே சே ஒரு மிக்சியில் போட்டு மாவோடு சேர்த்து நான் வச்சுருக்கேன் குலாப்ஜாமுனு நல்லா வந்து ஜீனிபாக்கில் ஊரி சூப்பராக இருக்குது இப்போ உரப்பு படைக்காக நம்ம வந்து என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நான் அரிசியாக காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் அதில் வந்து கீரை வந்து நிறைய கீரை போட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கீரை வந்து நல்லா வந்து ஒரு கொழுந்து கீரையாக போடுறத விட கொஞ்சம் முத்தனை கீரையாக போட்டோம் அப்படின்னா வடை நல்லா ஒரு மறுமறுப்பா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்னமேங்க நிறைய போடுறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு தேங்காய் ஒரு முழு தேங்காயை அப்படியே வந்துட்டு நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பல்லாக வந்து நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிட்டோம் இதில் வந்து அந்த தேங்காய் சோம்பு பூண்டு இந்த பேஸ்ட்லாம் சொன்னேன் இல்லையா அது தனியாக நான் வந்து மிளகாயை வரமிளகாயை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து பிணஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி தட்டி போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் ஆரம்பத்தில்லாம் செய்யும்போது இந்த வடை வந்து நிலக்கடலை அரிசி சேர்க்க மாட்டோம் வெறுமனே அரிசி பருப்பு தான் நாங்கள் போட்டு அரைச்சி செய்வோம் அது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருந்தாலும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம ரிலேஷனில் சொன்னது நிலக்க நிலக்கடல் அரிசி ஊற வச்சு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டாக இருக்குது ருசியும் அதே மாதிரி அது உரப்போட ருசி மாறாமல் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நிலக்கடலை அரிசியுமே நம்ம சேர்த்து போட்டோம் சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் போல் தான் நம்ம மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமரத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து நம்ம மரவள்ளி களை விட்டணும் இல்லையா அங்கே வயலில் உள்ள அந்த நாட்டு மா மாங்காய் நிறைய வந்து அணில் மயில் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு எங்கே பார்த்தாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய கொட்டைகள் கிடக்கு அதனால் வந்து சரி வேஸ்ட்டாக போகுது பாதி தான் சாப்பிடுது கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே ஒரு மாங்காய் வேஸ்ட்டாக போயிருது அப்படியே கீழே போட்டுருது ஸோ அப்படி நம்ம பறிச்சிட்டோம் நல்லா தேடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க தான் வந்திருக்கோம் ஒரு ரெண்டு மூணு தடவையாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து பறித்து பழுக்க வச்சோம் அப்படின்னா அப்படியே பிள்ளைங்க வந்து ஆகும் நம்ம சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் பறிச்சிட்டு போகலாம் கொஞ்சம் நல்ல ஒரு செவந்த காய்களாக நம்ம பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பறிச்சிட்டு இருக்கேன் இந்த அளக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது யூடியூப்பில் பார்த்து தான் வந்துட்டு மாமா செஞ்சாங்க இந்த பைப் வந்து செட் பண்ணியிருக்காங்க இல்லையா நுனியில் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் மூணு வருஷமாக தொடர்ந்து இதில் தான் மாங்காய் பறிச்சுட்டு இருக்கோம் இந்த மாங்காய் சீசன் முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து பறன் மேலே வச்சிடறது இந்த அழகை திரும்ப மாங்காய் சீசனுக்கு தான் எடுக்கிறது வேற எதுக்கும் இது யூஸ் ஆகாது முருங்கைக்கா பறிக்கை இதெல்லாம் வந்து யூஸ் ஆகாது அதுக்கு வந்து தொரட்டி கட்டணும் இல்லையா நுனியில் அதனால இந்த பைப்பு கட்டி இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் மாமரம் இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மாங்காய் ஒன்று ஒன்றா அழகா பறித்து நம்ம கீழே வச்சுக்கலாம் இல்லைனா அறுத்து விட்டோம்னா அடிப்படும் அது வந்து சரியா பழுக்காது அப்படியே அழுகி போயிடும் இது மாதிரி பரு பறிக்கும் போது நல்லா வந்து எங்கேயுமே வந்து அடிப்படாமல் சூப்பரா வந்து நல்லா பழுக்குது அதனாலயே வந்துட்டு இதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதா இருக்கு அடுத்த வருஷம் மாங்காய் சீசனுக்கு வேணுமே அப்படின்றதுனால பத்திரப்படுத்தி வைக்கிறோம் நாங்க அப்படியே நான் வந்து மாங்காய் பறிச்சிட்டு வரையும் பசங்க வந்து ஊஞ்சல் ஆடினாங்க இங்கே வந்து பலகை வச்சு கட்டி விட்டுருந்தோம் அந்த பலகை வந்து உடஞ்சிடுச்சு இப்போ வந்து அந்த ட்ரிப்ளிகேஷன் லேட்ரல் இருக்குது இல்லையா அதில் தான் வந்து ஊஞ்சல் கட்டி பசங்க ஆடுவாங்க வயலில் நம்ம வேலை இருக்குது அப்படின்னா நம்ம வேலை செஞ்சுட்ருந்தோம் அப்படின்னா பசங்க அதில் ஆடிட்டுருப்பாங்க அப்படி நம்மளுமே வேலை முடிச்சுட்டு வந்து அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஆடுற மாதிரியாக இருக்கும் ஸோ அவங்க ஆடும்போது நல்லா ஆசையாக இருக்கும் நம்மளுமே நம்மளோட மனசை குழந்தை மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே ஆடிக்க வேண்டியதான் பார்க்குறவங்க சொல்லுவாங்க தான் சில பேர் யாரை சொல்கிறத சொல்லிட்டு போட்டோம் நம்ம மனசுக்கு நம்ம இன்னும் சின்ன பிள்ளைதான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் மனசை எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து வசதி படிச்சவங்களாம் மாறிடுவோம் நிச்சயமாக நம்மளோட வறுமை நம்மளை எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துனாலும் நம்மளோட மனசை வந்து ஒரு நிம்மதியாகவும் போதும் அப்படிங்கிற மனசோடையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயலோடையும் வாழலாம் அப்படின்னு நான் என்னோட ஐடியா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய லைஃப் ருட்டினாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் சசி பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்